ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் டுடே வி ஆர் கோயிங் டு சி அ சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தட் இஸ் வீட் அல்வா இந்த வீட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் வந்துட்டு நல்லா சூடான உடனே ஒரு டூ டேபிள் ஸ்பூன்ஸ் கீ கீ வந்து மொத்தமாக ஒரு ஹாஃப் கப் எடுத்து வச்சுக்கிறேன் நான் ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது எல்லா ஐட்டமையுமே பார்த்திங்கன்னா ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ ஒன் இஸ் டூ ஒன் அந்த ரேஷ்யோவில் தான் ஸோ முந்திரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அரை கப் கீழே நான் வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன் அதை சூடான உடனே கேஷு கட் பண்ணி வச்சுருந்த கேஷு நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த கேஷு வந்து நம்ம கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ண போகிறோம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இந்த கேஷு இப்போது கோல்டன் ப்ரௌனாக ஸோ இதை நம்ம வந்து எடு கேஷுவை மட்டும் எடுத்து கீ அப்படியே கடாயில் இருக்கட்டும் கீ வந்து கேஷ்யூட வந்தாலும் ஓகே தான் ஸோ அந்த கேஷ்யூஸ் வந்துட்டு ஒரு கப்பில் நான் போட்டு வச்சுப்பேன் வேறு என்ன நான் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கப் இந்த ஹாஃப் கப் கீ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் வந்துட்டு வீட் கோதுமை மாவு வீட் ஃப்ளார் ஸோ அதை வந்து நான் ஒரு ஹாஃப் கப் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் அதுக்கு ஈக்குவலாக ஹாஃப் கப் கீ எடுத்து வச்சுருந்தேன் ஸோ இப்போது இந்த கேஷ்யூஸ் எடுத்த பிறகு பேலன்ஸ் இருக்கிற கீழே அந்த ஹாஃப் கப் வீட் ஃப்ளார் கோதுமை மாவு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன் நான் இல்லைனா கெட்டி ஆகிடும் அப்படின்றதுக்காக ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கீப் இட் அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் கப் சுகர் ஒரு ஹாஃப் கப் பால் பால் ஆட் பண்ண இஷ்டம் இல்லைனா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் பால் ஆட் பண்ணால் டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா வினும் நல்லாயிருக்கும் ஸோ வேணும்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் இல்லை ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் நம்ம இதை செய்யறதுக்கு டோட்டலாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகலாம் ஸோ இது கிளறிட்டே இருக்கும்போதே நீங்கள் வந்துட்டு அந்த லம்ஸ் எதுவும் வராத படிக்கு அதை இருந்துச்சுன்னா கூட அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லம்ஸ்லாம் போயிடும் ஸோ நல்லா மாவாக இருக்கிற மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க ஸோ இப்போ கிளறும்போதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலர் வந்து வீட் ஃப்ளாரோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸோ இன்னும் கொஞ்சம் நான் வந்து நல்லா எடுத்து வச்சுருந்தேன் ஹாஃப் கப் கீழில் இன்னும் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீ ஆட் பண்ணும்போது அப்படியே மொத்தமாக எல்லாமே சேர்ந்துடும் அப்படி இருந்தால் கூட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான் ஸோ கையே எடுக்காமல் நல்லா வேகமாக கிளற முடியும்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறது நல்லது ஸோ தட் யூ கேன் அவாய்ட் பர்னிங் ஸோ இதனால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் இது ஜென்ரலி வந்து பௌர்ணமிக்கும் சத்யநாராயண பூஜைக்கும் வந்து இது பிரசாதமாக வந்து நைவேதத்துக்கு வைப்பாங்க அதனால தான் அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான் ஸோ இது வந்து இன்றைக்கி பௌர்ணமி அதனால் சாமிக்கு நான் அப்படியே இது பண்ணும்போது வீடியோவும் எடுத்தாச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி என்ன கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும் கை எடுக்காமல் அது மட்டும்தான் இதில் முக்கியமான விஷயமே நல்லா இந்த கோதுமை மாவு நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறதுல தான் வந்துட்டு அந்த கோதுமை மாவோட ரா ஸ்மெல் போகும் ஸோ இப்போ கோதுமை மாவு நல்லா கலர் சேஞ்ச் ஆனால் உடனேவே நான் வந்து இமீடியட்டாக அரை கப் சக்கரை சுகர் இமீடியட்டாக ஆஃப் கப் மில்க் ரெண்டுமே டுகெதர் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன் ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லா லம்ஸ் வந்துடும் உடனேவே வந்து அது கூடவே வந்து கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் பிஞ்சு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக ஏலக்காய் பவுட்ரு பவுடர் பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அது ரெண்டுமே வந்துட்டு அது லிக்விட் இருக்கும்போதே நான் ஆட் பண்ணிட்டேன் ஸோ தட் நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம ஸோ தட் சுகரும் கறியும் அந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் ஸோ இப்போ நம்ம ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பால் சக்கரை போட்ட உடனே இது இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் டிலே பண்ணிங்கன்னா கூட பால் வந்துட்டு இதுவாகிடும் டக்குன்னு அதை அப்சார்ப் பண்ணிவிடும் ஸோ சுகர் வந்துட்டு உங்களுக்கு மெல்ட் ஆகாது ஸோ உடனேவே டுகெதர் ஆட் பண்ணுற மாதிரி சைமில்டேனியஸாக ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ ஒரு இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் தான் டோட்லி அது உடனேவே வந்துட்டு உங்களுக்கு அல்வா பதத்துக்கு வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டு வந்துருச்சு நம்மளுக்கு இது வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம் இஃப் இன்கேஸ் கீ இல்லை அப்படின்னா நீங்கள் டால்டா வனஸ்பதி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து கீழே செய்கிறது தான் வந்து ப்ராப்பரான மெத்தடு ஸோ வேணுங்கிறவங்க வனஸ்பதி ஆட் பண்ணிக்கலாம் இட்ஸ் டு யூ இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இன்னும் கொஞ்சம் வேணும்னா அந்த கேஷோ ஆட் பண்ணும்போதே இருந்த ஒரு டூ ஸ்பூன்ஸ் கீ வந்தது ஸோ இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் பாக்கி இருக்கிற ஹாஃப் கப் கீழே வந்துட்டு அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கோதுமை மாவு அல்வா இப்போது ரெடி ஆயிடுச்சு ஸோ இதில் மெயினாக ஃபோர் இன்க்ரீடியன்ட்ஸ் கோதுமை மாவு சுகரு பால் நெய் எல்லாமே ஒரு ஒரு ரேஷியோவில் கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு அல்வா ரெடி இது குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பா பாய்